எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வீடுகளில் வந்து நம்ம எர்த்து போட்டிருப்போம் எல்லா வீடுகள்லையும். அப்படி வந்து ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு வீட்டில் போட்டிருக்கிற எர்த்து வந்து அவங்க வீட்டுக்கு மட்டும் பயன்படாம அடுத்த வீட்டுக்கு வந்து நியூட்ரலா பயன்படும் போது அவங்களுக்கு வந்து அந்த எர்த்து போட்டு எந்த ஒரு பயன் இல்லாம போயிருது அப்படின்னு சொல்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இடையில வந்து நான் சின்ன சின்ன டாபிக்லாம் சொல்லிட்டு தான் நான் இதை சொல்ல போறேன், அதனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, நம்ம எர்த் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடுகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, போஸ்ட்ல இருந்து வர்ற சப்ளை அப்படின்னு சொல்றது ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்னு சொல்றதா நம்ம மெயினா வந்து நம்ம இது பண்ணியிருப்போம். அந்த இடத்துல வந்து பாருங்க, நியூட்ரல் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்தது, அது கேட்டிருந்தாங்க. நான் அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், அதோட தம்ப்நெயில் தான் இந்த வீடியோ. அதனால நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நியூட்ரல் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. இப்போ வந்து நான் சிம்பிளா வந்து நியூட்ரலை பத்தி சொல்லிடுறேன், ஏன்னா நம்ம இந்த வீடியோவுக்கு வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்றது ரொம்ப அவசியம், அதனால அதை பத்தி நான் ரொம்ப சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோவிலே பாருங்க, அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நம்ம தெருவோரங்களிலாம் இருக்கும்ல, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 11 kV சப்ளை வந்து நமக்கு 415 வோல்ட்டு, சிங்கிள் பேஸ் அப்படின்றப்ப 230 வோல்ட்டாக மாற்றி கொடுக்கறது இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இதுக்கு வர்ற இன்புட் சப்ளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இந்த மூணு டெர்மினல்லையும் வர்றது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 11 kV ஆர்ஒய்பி அப்படின்றது மட்டும்தான் இதில் வந்து நமக்கு இன்புட் சப்ளையாக வரும் பாருங்க, ஆர்ஒய்பி இருக்கும். ஆனால் அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 டெர்மினல் நமக்கு வரும், அதாவது ஆர்ஒய்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அடுத்து நியூட்ரல் ஒரு டெர்மினல் வரும். இந்த நியூட்ரல் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறத இப்போ நம்ம வந்து வைண்டிங்கோட டயக்ராமில் பார்க்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்க, ஆக்சுவலாக வந்து ஒரு இடத்துல வந்து இது வந்து நிறுவி வச்சிருக்கிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஹெச்டி சைடு உள்ள ஆர்ஒய்பி டெர்மினல், இது எல்டி சைடு பாருங்க நமக்கு வந்து 4 டெர்மினல் இருக்கு, இந்த 4லேயும் வந்து ஆர்ஒய்பி நியூட்ரல் இருக்கு. ஆனால் இடையில ஒரு வயர் போகுது பாருங்க, இது என்ன வயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிரே கலர் வயர் பாருங்க, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வயரை வந்து நமக்கு வந்து நியூட்ரல் லிங்கை வந்து கிரவுண்ட் பண்ணி வச்சிருப்போம், அதாவது எர்த் பண்ணியிருப்போம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பிரைமரி அப்படின்னு சொல்றது வந்து டெல்டா கனெக்ஷன்ல இருக்கும், செகண்டரி அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கனெக்ஷன்ல இருக்கும். அந்த ஸ்டார் கனெக்ஷன் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து நியூட்ரல் பாயிண்ட் கிடைக்குது. அந்த நியூட்ரல் பாயிண்டை வந்து நம்ம எர்த் பண்ணி வச்சுருப்போம், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில். ஏன் எர்த் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா அதை நம்ம சொன்னோம்னா இன்னும் வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். ஏன் எர்த் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ளே இருக்கிற வைண்டிங், இந்த மாதிரி கோர் இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்க, அதோட வைண்டிங் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இது வந்து ஹெச்டி சைடு உள்ளது ஆர்ஒய்பி, இது வந்து டெல்டா கனெக்ஷன்ல இருக்கு இதோட வயரிங்கு. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்ஒய்பி அப்படின்ற சப்ளை இதே மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க, செகண்டரி சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆர்ஒய்பி இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இது வந்து ஸ்டார் கனெக்ஷன். இப்போ ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றப்ப நமக்கு வந்து ஸ்டார் பாயிண்ட் கிடைச்சிருச்சு இந்த இடத்துல. அப்போ இந்த ஸ்டார் பாயிண்ட் கிடைச்சதான் பாருங்க நமக்கு வந்து நியூட்ரல். இப்போ ஹெச்டி சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே எதுலேயுமே ஸ்டார் பாயிண்ட் இல்லை பாருங்க, இது வந்து டெல்டா அப்படின்றதுனால ஆர்ஒய்பி மட்டும் தான் நமக்கு சப்ளை கொடுக்க முடியுது. அப்படி நம்ம சப்ளை எடுத்தாலும் டெல்டா கனெக்ஷனில் ஆர்ஒய்பி மட்டும் தான் நமக்கு கிடைக்கும், செகண்டரி அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால். நமக்கு வந்து சிங்கிள் பேஸ் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஸ்டார் பாயிண்ட்லேருந்து நியூட்ரல் எடுத்துக்கிறோம். இப்போ இதோட கனெக்ஷன் பாருங்கள், இது மாதிரி தான் நமக்கு வந்து அவுட்புட் வரும், ஆர்ஒய்பி கிடச்சிடுச்சு. இப்போ நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டார் கனெக்ஷன்ல இருந்து வருது. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இது போல வந்து எர்த் பண்ணி வச்சிருப்போம், கிரவுண்ட் பண்ணியிருப்போம். இப்போ இதில் பாருங்க, ஹெச்டி சைடு அப்படின்னு சொல்றப்ப 11 kV வரும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல. அடுத்து நம்ம அதோட எல்டி சைடு பாருங்க, 3 ஃபேஸ் அப்படின்னு சொல்றப்ப ரெண்டு ஃபேஸுக்கும் இடையில வந்து நம்ம செக் பண்றோம், அதாவது இதை வந்து லைன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்கும் இடையில செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் லைன் வோல்டேஜ், அது வந்து 415 வோல்ட் இருக்கு. அடுத்து பாருங்க, ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில வந்து நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஃபேஸ் வோல்டேஜ், அது வந்து 230 வோல்ட் இருக்கும்.
இப்ப பாருங்க, நமக்கு வந்து ஆருக்கும் ஒய்க்கும் செக் பண்ணா 415 இருக்கு. இப்ப ஆருக்கும் பிக்கும் பாக்குறோம், 415 இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பி பேஸ்க்கும் ஒய் பேஸ்க்கும் பாருங்க 415 வோல்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் பாக்குறோம் 230, அதே தான் சேம். இது போல மூணு ஃபேஸ்க்கு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 230 வோல்ட் இருக்கும். இந்த நியூட்ரல் பாயிண்ட் வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால பாருங்க, நீங்க ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் வச்சாலும் 230 வோல்ட் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துல வந்து எர்த் வந்து ப்ராப்பரா பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துல வந்து ஈரப்பதம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துலயும் ஒரு ஃபேஸுக்கும் எர்த்துக்கும் நீங்க செக் பண்ணீங்கன்னா 230 வோல்ட் வரும். இப்ப வந்து நம்ம வீடியோவோட கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து நமக்கு தெருக்கல்ல பாருங்க லைன் இழுத்துருப்போம், போஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி ஆறு ஒய்பி சப்ளை வரும். இதுல இருந்து வீடுகளுக்கு வந்து நம்ம சப்ளை இழுத்துருப்போம். இப்போ வந்து சிம்பிளா நம்ம பார்ப்போம், ஒரு மீட்டர் கனெக்ஷனை வச்சுட்டு ஒரு பல்ப் கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இதே இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் பேஸ் வயரிங், த்ரீ பேஸ் வயரிங் எப்படி பண்றது அப்படின்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அது நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதுல வேணா பாத்துக்கோங்க. இப்போ வந்து சிம்பிளா தான் நான் அந்த இதுல சொல்றேன். இது போல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். அதாவது மீட்டருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் நியூட்ரல் இன்புட் சப்ளை வரும், அதுல இருந்து ஃபேஸ் நியூட்ரல் அவுட் எடுத்து நம்ம லோடுக்கு வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். இப்ப நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மேக்சிமம் வந்து யாரும் வீட்டுல வந்து எர்த் ப்ரொவைட் பண்றது இல்லை. அதாவது பெரிய பெரிய பில்டிங் இந்த மாதிரி இடங்கள்ல பண்றாங்க, சின்ன சின்ன வயரிங் பண்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாரும் எர்த் ஒயர் வந்து அவங்க அமைக்கிறதே கிடையாது. இது போலதான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப பாருங்க இது போலதான் சேம் அதே மாதிரி அடுத்த ஒரு வீட்டுக்கு வந்து வயரிங் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடு பார்க்குறோம், அதுக்கு இந்த மாதிரி வயரிங் சரிங்களா. இந்த மாதிரி தான் இருக்குதா அப்படின்னா ஆமாம், சில இடங்கள்ல இப்படி தான் இருக்கும் எப்படின்னா இதில் வந்து நமக்கு என்சிபி மெயின் இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நான் சிம்பிளாக வந்து இப்போ இதை காட்டியிருக்கேன் ட்ராயிங்கில். இப்படி இருக்கிற இடத்துல பாருங்க, ஏதோ ஒரு வீட்டில் வந்து அவங்க எர்த்து வந்து ப்ராப்பராக அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எர்த்து எப்படி பக்கத்து வீட்டுக்கு நீட்ரலாக போகும் அப்படின்னு சொல்கிறதா அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பாருங்க, இந்த வீட்டில் வந்து நமக்கு வந்து எர்த் வந்து பக்காவா அவங்க வந்து அமைக்கிறாங்க. அதுல வந்து ஒரு எர்த்லிங் வச்சுட்டு அதுல இருந்து எர்த் கனெக்ட் பண்ணி அவங்க லோடுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி வைக்கிறப்ப பாருங்க, இவங்க வீட்டோட எர்த் வந்து பக்கத்து வீட்டுக்கோ இல்லை அந்த ஈபி லைனுக்கோ நியூட்ரலாக போகாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இவங்க வந்து நியூட்ரலும் எர்த்தும் எந்த இடத்துலையும் அவங்க மிங்கிள் பண்ணவே கிடையாது. ஆனா இப்படி இருக்கிற இடத்துல பாருங்க, சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இந்த ரவுண்ட் பண்ணிருக்க இடத்துல பாருங்க, நியூட்ரல் எடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா எர்த் ஒயர் கூட லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி லிங்க் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அவங்க வீட்லயுமே வந்து எர்த் போட்டதுக்கான முழு பயன் வந்து கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா எர்த் வந்து நியூட்ரல் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றப்ப அதுல வந்து ரிட்டர்ன் சப்ளை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதோட வீடியோவும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம், நீங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு உள்ள கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, இப்ப உங்க எர்த்து போட்டு நியூட்ரல்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க, அப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, இந்த எர்த்து போட்டது இந்த நியூட்ரல்ல கனெக்ட் ஆனதுனால இப்படியே போயிட்டு இப்படியே வந்து பாருங்க நேரம் வந்து போஸ்ட் வரைக்கும் போயிடும். அப்ப போஸ்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பாருங்க, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா நியூட்ரல்ல வந்து கிரவுண்ட் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி இங்க பாருங்க, நியூட்ரல்ல வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நியூட்ரலும் இங்க வந்து ஜாயிண்ட் ஆயிடும். இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அதாவது வந்து கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்றது எங்க வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குதோ அங்கதான் வந்து கரண்ட் ஃப்ளோ அதிகம் இருக்கும். அப்ப நியூட்ரல் அப்படின்னு சொல்றது பாருங்க, நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம், அங்க வரைக்கும் போய் அந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா பக்கத்துலயே பாருங்க ஒரு அழகான எர்த் பண்ணி லோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்து இருக்கிறப்ப கரண்ட் எங்க போகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பக்கத்து வீடுகள் லைன்ல வந்து இருக்கிறப்ப நேரம் வந்து பாருங்க இங்க வர ஆரம்பிச்சிடும், இங்க வந்து வந்து சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிடும். அப்படி இந்த மாதிரி வந்து சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பாருங்க, இவங்க எர்த் போட்டு என்னதான் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாலும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு இது மாதிரி ஆயிடும். அதனால வந்து எடுத்துக்க நியூட்ரல் வந்து எந்த இடத்துலையும் நீங்க லிங்க் பண்ண வேண்டாம். அதனாலதான் வந்து ஆரம்பத்திலே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் வந்து நியூட்ரல் வந்து நீங்க சப்ளை பண்றது மாதிரி ஆயிடும். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதான் நான் அடுத்த ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்றேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அவங்க வீட்டுல வந்து அடிக்கடி நியூட்ரல் வயர் மட்டும் வந்து கட் ஆகிக்கிட்டே இருக்குதான், ஃபேஸ் வயர்ல வந்து கட் ஆகுறது கிடையாது.
ஆனா நியூட்ரல் வேற அடிக்கடி கட் ஆயிருது, இது எதனால சார் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இருந்தாலும் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை அதை அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, இது மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்க, நம்ம எலக்ட்ரிஷியன் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இந்த விஷயங்கள், நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீடுகள்லயும் இது மாதிரி தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எலக்ட்ரிஷியனை வச்சு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க செப்பரேட்டா மாத்திக்கோங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்பதான் நம்ம எர்த் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது முழுமையா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்க டவுட் கேட்கலாம். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.